தமிழ் திரையுலகளை பலருக்கும் பலவிதமான இடங்கள் உண்டு. அந்த வகையில் நகைச்சுவை நடிகர்களுக்கு கொஞ்சம் உச்சபட்சமான இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தங்களை ரசிக்க வைக்கிறவங்கள கூட ஈஸியாக ஞாபகம் கொள்ளாத மக்கள் தங்களை சிரிக்க வைக்கிறவங்கள என்றைக்குமே மனசுலையும் ஞாபகத்திலையும் வச்சுருப்பாங்க. அப்படி வளர்ந்த ஒரு கலைஞர் தான் நாகேஷ். அதனைத் தொடர்ந்து கவுண்டமணி, செந்தில், வடிவேலு போன்ற பல கலைஞர்கள் மேலும் அடுத்தடுத்து வந்து அப்படி வளர்ந்தவர் தான் பவர்ஸ்டார் சீனிவாசன். கண்ணால் அட்டுதுன்னு ஆசையா படம் மூலமா இவர் தனக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் பட்டாளத்தையே கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த படம் மட்டும் இல்லாமல் மேலும் பல படங்கள்லையும் சின்ன சின்னதாக கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாரு இவர் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி பண்ண சின்ன சின்ன கேமியோ ரோலில் கூட ஒவ்வொரு நடிகர்களையும் இமிட்டேட் பண்ணி இவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பலரையும் ரசிக்க வைக்கும், பலரையும் சிரிக்க வச்சிருக்குது. பொதுவாகவே தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவில் நடிக்கிற பிரபலங்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலே ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அவங்களுடைய வருத்தத்தை சமூக விடுதலை பக்கங்களையும் தெரிவிப்பாங்க. அந்த வகையில் தான் தற்போது பவர்ஸ்டார் சீனிவாசன் அவர்களுடைய உடல்நிலை சீக்கிரம் சரியாகணும் அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் அவங்களுடைய வேண்டுதலை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. தற்போது பவர்ஸ்டார் சீனிவாசன் பிக்கப் டிராப் எஸ்கேப் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தில் வனிதா கதாநாயகியும் நடிக்கிறாங்க. சமீபத்தில் இவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிற மாதிரியான ஒரு போட்டோவும் பயங்கரமா இணையதளத்தில் வைரலாச்சு. இது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது தான் பவர்ஸ்டார் சீனிவாசன் அவர்களுக்கு லேசா மயக்கம் வர்ற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பவர்ஸ்டார் சீனிவாசன் தற்போது உடல்நிலை தேறி வருவதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ கெட் வெல் சூன் பவர்ஸ்டார் அப்படின்ற மாதிரி சமூக வலைதள பக்கமான ட்விட்டர் பக்கத்தில் ஹேஷ்டாகை ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. நம்ம பிக் ப்ரோ சார்பாகவும் பவர்ஸ்டார் சீனிவாசன் சீக்கிரமே உடல்நிலை சரியாகி வரணும் அப்படின்றத வேண்டிக்கலாம்.